மேஷ ராசி அன்பர்களே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, நம்ம பேசாத இருந்தா மத்தவா பேசுவோம். இன்னொன்னு, அவ பேசாத இருந்தா நம்ம அத ஒரு விஷயத்துக்காக பேசுவோம். அது என்னமோ தெரியல, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால முடிந்த வரைக்கும் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனித்து முடிவெடுத்தால் பெஸ்ட்டு. ஒருத்தட்ட கேட்டு எடுக்கிறத விட கேட்டுட்டு அதன் பிரகாரம் செய்யலைன்னா அவள் வருத்தப்படுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி டிஸ்கஷன் வேண்டாம், நீங்களே தனித்து யோசிச்சுக்கோங்க, அதை செயல்படுங்க, அப்புறம் பார்த்து. மேஷராசி என்பதுக்கு பழைய பொருட்கள் இன்றைக்கி தேடி இருப்பீங்க. ஏ, ரொம்ப நாளாக அந்த பசங்க காணாம வச்சிருந்தேன், இந்த வாலெட்டை தான் தேடு தேடு தேடி நின்னேன். இப்போ லைசன்ஸ் தொலைச்சு விடுத்து, இப்போ பார், இப்போ கிடச்சிருது. இந்த புஸ்தகம் எப்போ படித்தது தெரியுமா பாருங்க, சின்ன வயசு எழுதினது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு விஷயமா இன்றைக்கி கிடைக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுது. மேஷராசி என்பவர்களுக்கு வருமானங்கள், புதிய தொழில், தந்தையாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறது, அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.